மூடப்பட்டது பிளே ஆஃப் கதவுகள். நேற்றே முடிவுக்கு வந்த அந்த நான்கு பிளே ஆஃப் அணிகள் கடைசி மேட்ச் இருந்தும் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த மும்பை அணி. பிசிசிஐ அதிரடி அறிவிப்பு. அதிர்ச்சியில் ரசிகர்கள். அதாவது நேற்று நடைபெற்ற இந்த இரண்டு போட்டிகளில் என்னென்ன முடிவுகள் வந்தால் அது மும்பை அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை பாதிக்குமோ அந்தந்த முடிவுகள் மட்டுமே தான் நேற்றைய போட்டியில் ரிசல்ட்டாக வந்தது. ஏன்னா முதல் போட்டியில் டெல்லி அணியை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க நம்ம சிஎஸ்கே அணி. அதுவும் 77 ரன்கள் என்ற இமாலய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மும்பை அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு முதல் இடியை இறக்கியது சிஎஸ்கே. அதன் பிறகு நேற்று இரவு நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் லக்னோ அணியும் கேகேஆர் அணியும் மோதியது. இந்த போட்டியிலோ முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 176 ரன்கள் அடிக்க அதை சேசிங் பண்ண களமிறங்கின கேகேஆர் அணியோ 175 ரன்கள் வரை எடுத்து வெறும் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்தில்தான் தோல்வியை தழுவியது. இதனால் லக்னோ அணியின் தோல்வி நூல் இலையில்தான் தப்பித்தது. ஒருவேளை நேற்று மட்டும் இந்த போட்டியில் லக்னோ அணி தோற்று போயிருந்தா இன்று நடைபெறும் இரண்டு போட்டிகளில் மும்பை அணியும் ஆர்சிபி அணியும் வெற்றி பெற்று 16-16 புள்ளிகளோட இந்த இரு அணிகளும் பிளே ஆஃபுக்குள்ளே போயிருப்பாங்க. ஆனால் நேற்று போட்டியில் லக்னோ அணி வின் பண்ணதால் மும்பை அணியோட பிளே ஆஃப் கதவுகள் மூடப்பட்டு விட்டது. அது எப்படிப்பா, இன்றைக்கி நாளில் மும்பை அணி வின் பண்ணி ஆர்சிபி அணி தோற்று போயிட்டா மும்பை தானே பிளே ஆஃபுக்குள்ளே வரும்னு யோசிக்கலாம். ஆனால் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி மும்பை அணிக்கு மதியம்தான் மேட்ச் இருக்குது. அதாவது இன்றைக்கி நாளில் மொதல் மேட்ச்சு மும்பை அணிக்கு தான் இருக்குது, ஆர்சிபிக்கு ரெண்டாவது மேட்ச் தான். ஒருவேளை இன்றைக்கி மட்டும் மொதல் மேட்ச்சு ஆர்சிபி அணிக்கு இருந்து ரெண்டாவது மேட்ச்சு மும்பை அணிக்கு இருந்திருந்தா மும்பை அணி பிளே ஆஃபுக்குள்ளே போவது இன்றைக்கி 100% இப்போவே உறுதியாயிருக்கும். அதுக்கு காரணம், இன்றைக்கி மொதல் மேட்ச்சு மும்பை அணிக்கு இருக்கிறதால இந்த போட்டியில் இவங்க விளையாடும்போது 2-3 மைண்ட் செட்டில் விளையாடுவாங்க. இந்த போட்டியில் ஜெயிக்கணுமா அல்லது அதிக ரன் ரேட்டில் ஜெயிக்கணுமான்னு அவங்க முன்னாடி கண்ணுக்கு தெரியாத டார்கெட்டை நினச்சி தான் விளையாடுவாங்க. உதாரணத்துக்கு, இதுவே இன்றைக்கி நாளில் மொதல் போட்டி ஆர்சிபி அணிக்கு இருந்திருந்தா ஆர்சிபி அணி அதில் தோற்று போயிட்டாங்கன்னா இன்றைக்கி இரண்டாவது மேட்ச்சில் மும்பை அணி வின் பண்ணாலே பிளே ஆஃபுக்குள்ளே மும்பை அணி போயிடுவாங்க. அல்லது மொதல் மேட்ச்சில் ஆர்சிபி அணி ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்து நடக்க போகிற ரெண்டாவது மேட்ச்சில் அதிகபட்ச ரன் ரேட்டில் மும்பை அணி ஜெயித்தாதான் பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியும். ஸோ அதுக்கு தகுந்தது போல் ஒரே மைண்ட் செட்டில் கிளியர் கட்டாக விளையாடுவாங்க மும்பை அணி. ஆனால் இன்றைக்கி மொதல் மேட்சே மும்பை அணிக்கு இருக்கிறதால அடிச்ச ஆடி அதிகபட்ச ரன் ரேட்டில் ஜெயிக்கணுமா அல்லது வெற்றி பெற்றாலே போதும்னு கொஞ்சம் டிஃபென்ஸ் மோடுக்கு போகணுமான்னு இவங்களுக்கே தெரியாது. ஆக கண்ணுக்கே தெரியாத டார்கெட்டை நோக்கி தான் இன்றைக்கி மும்பை அணி அவங்க ஆட்டத்தை ஆடணும். அதனால தான் கண்டிப்பாக மும்பை அணிக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம ஆர்சிபி அணியோ செம்ம சேஃபுங்க. ஏன்னா மொதல் மேட்சோட ரிசல்ட்டை பார்த்துட்டு மும்பை அணி தோத்துட்டா இந்த மேட்ச்சில் ஆர்சிபி அணி தோத்தா கூட பிளே ஆஃபுக்குள்ளே போயிடும். ஏன்னா இவங்க ரன் ரேட்டில் மும்பையை விட அதிகமாக இருக்காங்க. அதே போல் மொதல் மேட்சில் மும்பை அணி வின் பண்ணிட்டா ஆர்சிபி அணி வின் பண்ணாலே போதும். அதே போல் மும்பை அணி மொதல் மேட்சில் அதிக ரன் ரேட்டில் வின் பண்ணாங்கன்னா அப்போ கூட எவ்வளோ ரன்கள் வித்தியாசத்தில் அல்லது எவ்வளோ ஓவர் வித்தியாசத்தில் வின் பண்ணணும்னு ஆர்சிபி அணிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நாளில் கண்ணுக்கு தெரியாத டார்கெட்டை சேஸ் பண்ணுற மும்பை அணியை விட கண்ணுக்கு நல்லா தெளிவாக தெரிகிற டார்கெட்டை சேஸ் பண்ண போகிற ஆர்சிபி அணிக்கு தான் இன்றைக்கி நாளில் பிளே ஆஃபுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் ஆர்சிபிக்கு உள்ள கூடுதல் சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி இவங்க எதிர்த்து விளையாட போகிற குஜராத் அணிக்கோ இந்த போட்டியோட வெற்றி தோல்வியால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக குஜராத் அணி இன்றைக்கி போட்டியில் பெஞ்சில் இருக்கிற இளம் வீரர்களுக்கு வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் அனுபவம் குறைவான வீரர்களோட களமிறங்க போகிற குஜராத் அணியை ஆர்சிபி அணி வின் பண்ணுறதுங்கிறது வழக்கத்தை விட சுலபமாகத்தான் இருக்க போகிறது. இதனால தான் இன்றைக்கி போட்டியில் வின்னிங் பெர்சன்டேஜாக இருந்தாலும் சரி பிளே ஆஃபுக்குள்ளே போக போகிற பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி மும்பை அணியை விட ஆர்சிபிக்கு தான் அதிகமாக இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நேற்று போட்டியோட இந்த ரெண்டு வெற்றிகளும் இன்றைக்கி போட்டியில் மும்பை அணிக்கு எந்த அளவுக்கு டேமேஜை ஏற்படுத்தியிருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.